சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் மூன்று தேசிய விருதுகளை கூச்சிக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சிறந்த தமிழ் படம், படத்தொகுப்பு மற்றும் சிறந்த துணை நடிகைக்கான விருது. இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹம்பிள்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு பெண்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு திரைப்படத்தை எடுத்ததுக்கு ஒரு தேசிய அளவில் கிடைச்ச ஒரு அங்கீகாரம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாலு ஆண்களுக்கு நான் இந்த விருதை சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். முதல் ஆண் என்னுடைய குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்கள், அதுக்கப்புறம் அசோகமித்திரன், ஆதவன், ஜெயமோகன். இந்த மூன்று எழுத்தாளர்கள், அவங்களுடைய எழுத்து இந்த திரைப்படத்துக்கான ஆதாரம். அவர்களுக்கும் இதை நான் சமர்ப்பிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய பெண்கள் எனக்கு வாழ்க்கையில் பல விஷயங்களை என் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மாலேருந்து ஆரம்பித்து அத்தனை பெண்களுக்கும், நான் என் வாழ்க்கையில் வந்து போன பெண்கள் அனைவருக்கும் இந்த அங்கீகாரத்தை சமர்ப்பிக்கிறேன். உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி படமாக பார்க்கும்போது கேளடி கண்மணி, எஸ்பி பாலசுப்ரமணியன் சாரை வச்சு பண்ணியிருந்தீங்க. முதல் படம் ரொம்ப வெற்றி பெற்றுச்சு, 280 நாட்களுக்கு மேலே வந்து ஓடிருக்கு. அந்த படத்தினுடைய அந்த கதைக்களமும் இப்போ இருக்கக்கூடிய படங்களுக்கும், அதுவும் ஓடிடி தளத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதற்கான இடைப்பட்ட இந்த சினிமா வாழ்க்கையானது எப்படி இருந்துச்சு? இந்த காலகட்டம் எப்படி பயணிச்சிங்க நீங்கள்? எனக்கு வந்து கேளடி கண்மணி எடுக்கும்போதும், இப்போ சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும்னு ஒரு 32 வருஷம் கழித்து படம் எடுக்கும்போதும் ஒரே மாதிரியான பயம்தான். பட்டர்ஃப்ளைஸ் இன் ஸ்டமக் அப்படிம்பாங்க, வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு. படம் வருமா, கதை வருமா, வந்தால் அந்த கதை நல்லா இருக்குமா, நல்ல சீன் எழுதுவோமா, நல்லா டைரக்ட் பண்ணுவோமா, அது எஃபெக்டிவாக இருக்குமா, அது ஒர்க் அவுட் ஆகுமா, அதை பார்க்குறவங்களுக்கு எப்படி அது போய் சேரும், இந்த பயம் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து நான் முதல் படம் எடுக்கும்போது நினச்சேன் ஒரு 4-5 படம் எடுத்தால் போயிடும்னு. இப்போ 400 படம் எடுத்தாலும் எனக்கு போகாதுங்கிறது புரிஞ்சிடுது. மெதுவாக அதுதான் நான்ங்கிறதும், என் நானே நான் இல்லை, நிறைய முக்கியமான திரைப்பட இயக்குனர் எல்லாருமே அப்படி தான். பாலச்சந்தர் சார் ஏன் அப்படி இருந்தார்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஸோ ஒவ்வொரு படமும் முதல் படம் தான், அந்த மனநிலையில் தான் இருக்கேனா. ஸோ சிவரஞ்சனி இன்னும் சில பெண்களும் முதல் படம். ஓடிடி அல்லது தியேட்டர் அப்படிங்கிறது வந்து அது ஒரு சாதனம், அவ்வளோதான். அந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் இருக்கும்போது 35-40 பிரிண்ட்டு தான் போடுவோம். அப்போ அது எல்லா ஊருக்கும் வந்தால் அதுக்கப்புறம் ஷிஃப்டிங்கில் தான் போகும், அதுக்கப்புறம் தான் படம் பார்ப்பாங்க. அது ஒரு காலகட்டம். அதுலேருந்து மாறி 300 ஸ்க்ரீன், 400 ஸ்க்ரீன், 1000 ஸ்க்ரீன், இப்போ அதுவே மாறி இருக்குது. அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த மாதிரியான வித்தியாசமான திரைப்படங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஓடிடி வந்திருக்கு. ஸோ பர்சனல் ஸ்க்ரீன் தானே இன்றைக்கி வாழ்க்கையே. ஸோ நம்ம கையில் ஒரு பர்சனல் ஸ்க்ரீன் வச்சுருக்கோம், அந்த ஸ்க்ரீன் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட யாரும் இருக்கிறதில்ல, நம்ம எழுந்துக்கிறதுலேருந்து படுத்துக்கிற வரைக்கும். ஸோ அதில் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் எப்படியாவது அந்த விஷயம் போய் சேர்றதுங்கிறது, ஒரு அதை உருவாக்குறவனா ஒரு படைப்பாளியாக எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நான் என்ன எடுக்கிறேங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது எதில் வருதுங்கிறது ஒரு நல்ல விஷயம், அவ்வளோதான்.